தமிழ்நாட்டில் வந்து இப்ப கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய குரல்வளை நெரிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான நிலையை கொண்டு போய்விடும். என்ன காரணம்னா, வளர்ச்சியடைந்த நாடுகள் எல்லாமே வந்து பத்திரிகைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அந்த விமர்சனங்களை தாங்கி கொண்ட அரசுகள் தான் மக்களுக்கு நன்மை செய்த அரசுகளாக இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பத்திரிகையில செய்தி வர்றது மட்டும் இல்ல, மேடையில் பேசுபவர்கள், பாடல்கள் பாடுபவர்கள், நாடகங்களை நடிப்பவர்கள், கலைஞர்கள் எல்லாரும் யார் அரசை விமர்சனம் செய்கிறார்களோ அவங்க எல்லாத்தையும் நோக்கி ஒரு பெரிய தாக்குதல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்து அரசு வந்து அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு தான் பொருள். அதுல குறிப்பா வந்து கவர்னர் என்பவர் வந்து இந்த மாநில அரசினுடைய மத்திய அரசின் பிரதிநிதி. அவர் வந்து இந்த மாநில அரசு சரியாக செயல்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத அவர் தான் முடிவெடுத்து இந்த மாநில அரசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஒரு அரசு சட்டம் வந்து கவர்னருக்கு இருக்கு. ஆனா அந்த கவர்னரே இன்னைக்கு வந்து அரசு சட்டங்களை மீறுவதும் வழக்குகளில் சிக்கிக்கொள்வதும் இன்னைக்கு நடைமுறையா இருக்கு. அதை வந்து கண்டித்து ஒரு பத்திரிகையில எழுதுறதுங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக அடிப்படை உரிமைகள்ல ஒண்ணு. அதுல வந்து ஒரு பொய்யான செய்தியையும் அவர் சொல்லல. அந்த பேராசிரியர் நிர்மலா தேவி வந்து கவர்னருடைய பெயரை எனக்கும் அவருக்கும் வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான நிர்மலா தேவி கவர்னர் எனக்கு வேண்டியவர்னு சொன்னது மக்கள் எல்லாரும் அந்த அவங்க பேசினதா எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைய அந்த அதை வந்து கவர்னர் வந்து மறைக்கிறதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் கூட அமைச்சாரு. தமிழக அரசு தனியா ஒரு விசாரணை கமிஷன், இவர் தனியா குற்றவாளி யாரோ அவரே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு மக்களை வந்து ரொம்ப முட்டாள்கள் ஆக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த அதுல வந்து கவர்னர் மாட்டிக்குவாரு அப்படிங்கிறத நக்கீரன் என்ற பத்திரிகை மட்டும்தான் உண்மையை மிக சிறப்பாக வெளியிட்டு கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு கவர்னர் வந்து இன்னைக்கு பல்கலைக்கழக துணைவேந்தருடைய அந்த பணி நியமனத்துல வந்து கோடிக்கணக்கான ரூபாய் புழங்கி இருக்குங்கிறத கவர்னரே ஒத்துக்கிறாரு. அவர் தான் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர். அவரே வந்து அவர் வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல ஊழல் நடக்குதுன்னு பகிரங்கமா ஒத்துக்கிட்ட ஒரு கவர்னர் வந்து இப்படி ஒரு மலிவான ஒரு குற்றச்சாட்டுல மாட்டி இருக்கிறது ரொம்ப நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெக்கக்கேடு, அவமானம். அதனாலதான் வந்து நக்கீரன் கோபால் ஆசிரியர் கைது செய்யப்பட்டது வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் யாருமே அரசை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது இல்லாம போயிடும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நக்கீரன் கோபால் ஆசிரியருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அது நக்கீரன் கோபால் என்ற ஒரு தனிப்பட்ட பத்திரிகை ஆசிரியருக்கு ஏற்பட்ட ஒரு செயல் அல்ல. இது வந்து முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் யார் யாரெல்லாம் பொது நலத்தில் அக்கறை உள்ளவர்களோ அவர்கள் எல்லோரையும் அவமதிக்கின்ற ஒரு செயல். அதனால இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஆளுநர் முதல்ல வந்து மாற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆளுநர் வந்து இந்த நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய சாபக்கேடு. இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த ஊழல் மிகுந்த ஆட்சியை வந்து அவர் பார்த்துக்கிட்டு எந்த விதமான ஒரு கருத்து கூட அதை பற்றி வெளியிடாம இன்னைக்கு பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற ஒரு ஆளுநர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம். அதனால இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியும் இந்த ஆட்சிக்கு மத்திய அரசினுடைய ஏஜென்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் துணை போகிற இந்த செயலும் முடிவு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால்
நச்சிரன் கோபால் போன்ற பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்து அவருக்காக போராடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட நான் வந்து இன்னைக்கு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஏன்னா எஸ் வி சேகர் வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் எப்படி நடந்து கொள்வார்கள்ங்கிறத மிக அநாகரிகமான ஒரு கருத்தை வெளியிட்ட ஒரு பாரதிய ஜனதாவினுடைய ஒரு ஆள் வந்து எஸ் வி சேகர். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வேற பாரதிய ஜனதாவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். அந்த சமயத்திலே பத்திரிகையாளர்கள் அனைவரும் அதை வன்மையாக கண்டித்து ஒன்று சேர்ந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தியிருக்கணும். அப்படி நடத்தி எஸ் வி சேகர் கைது செய்து இன்னைக்கு உள்ளே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நக்கிரன் கோபால் ஆசிரியருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காரு. இந்த நேரத்திலேயாவது பத்திரிகை ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை கவர்னருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் நடத்தணும். நடத்துறதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு காணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.